ஹலோ கைஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு நரேஷ் ப்ளேஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், ப்ராப்பரான வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஆமாங்க, சீரியஸ்லி. ஸோ ரீசன் வந்து போய் மறைச்சு பிகாச்சு இண்டஸ்ட்ரி இந்த சீரிஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெஜெண்டரி பேர்ட் பிடிக்கணும் இன்னைக்கு நம்ம பிடிக்க போகிறோம். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் கேம் வித் வாய்ஸ் ஓவர், ஓகேங்களா? ஸோ வந்து நான் கேம் ஆல்ரெடி விளையாடி முடிச்சிட்டேன், உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுக்காக வாய்ஸ் ஓவர் வந்து ஃபேஸ் கேம் முடியாது வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் ஸ்ட்ரீம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷோ யுவர் சப்போர்ட்ஸ். டெய்லி லைவ் இருக்க மறக்காம வந்து பாருங்க, உங்களோட சப்போர்ட்டை எக்கச்சக்கமா தெரியுங்க. ஆக்சுவலாக முதல்ல நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது கூஃபிங். ஓ மை காட், இது ஒரு டேஞ்சரஸான பாய்சன் டைப் போய்க்குமான். இதை நம்ம பிடிக்கிறோம். நிறைய கட்ஸ் இருக்குங்க இந்த இதில், ஓகேங்களா? ஸோ வந்து எல்லா கட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான வீடியோ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கட்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். கட் இல்லாமல் இந்த வீடியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ், கட்ஸோட இந்த வீடியோ டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 மினிட்ஸ். ஸோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கூஃபிங் வந்து பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் போக்குவரத்துக்கு அது எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரிவைவ். ஆக்சுவலாக வந்து நம்ம போக்குமே அழிஞ்சிருச்சுன்னா ஃபெயிண்ட் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக வந்து ஹெல்த்தோட வர்றது தான். ஓகே, மேக்னிமைட் என்கவுண்டர் பண்ணியாச்சு. ஸோ மேக்னிமைட் இப்போ என்ன சிபி அது நமக்கு தெரியாது, நான் டைரெக்டாக வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஃபைன், ஓகே. ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது டக்குனு ஈஸியாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிட்டத்தட்ட வந்து 6-7 தடவை வந்து டாச் பண்ணிட்டு இருந்துச்சு இந்த மேக்னிமைட்டு. ரொம்ப டேஞ்சரஸான பிரம்மன் இவன், இவங்ககிட்ட வந்து வச்சுக்காதீங்க, இவன் பிடிக்கும் பிடிக்காது, தண்டச்சோறு இது, வேணவே வேணாம் இது நம்ம குடும்பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆகிடுச்சு, பிடிச்ச போது, சரிங்களா? ஓகே ஃபைன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், ரொம்ப கம்மி, ஒரு பிலோ 100 வரும்னு சொல்லி பார்த்தேன், பட் இல்லை, நல்ல எக்ஸ்பி தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயினர் இருக்கு, அவங்ககிட்ட நான் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்ரஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா பஸ். ஓ, இது நல்லா இருக்கு, இது எலக்ட்ரா பஸ் தான். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொல்லிக்கேன் இது வந்து எலக்ட்ரா வயர் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்ட்டு, அதை நமக்கு தேவையில்லை, எலக்ட்ரா பஸ் போதும். நம்ம தண்டை சுனிச்சு அவால் பண்ண ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். லேட்டர் அல்ட்ரா பல் எடுத்துனேன், தூக்கி போட்டுட்டேன். கிரேட் த்ரோ, பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1, 2, 3 மாட்டி கூட ராஜா, கண்டிப்பாக மாட்டி தான் ஆகணும், ஏன்னா வந்து கட் பண்ணிட்டு நான் இந்த சீனை. ஹவ்வர் கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ஆரம்பிச்சிருந்த நம்ம கோபிங் பிடிச்சிடும், எலக்ட்ரா பஸ் பிடிச்சிருக்கும். அண்ட் சான்ஸ் இருந்துச்சு, சான்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஆல்ரெடி இருக்குது, அதை வந்து நான் சான்ஸ் இருந்து விட்டுட்டேன். அதை நமக்கு தேவை கிடையாது, நம்ம கொடுத்தது தேவை கிடையாது, இதுக்கப்புறம் தூக்கி போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் வேணாம், மேக்னிமேட்டும் பிடிச்சிருக்கேன், 3 போக்கிமான் பிடிச்சிருக்கேன். ரொம்ப டேஞ்சரஸான ஃபீல். ஆக்சுவலி எதுக்கு இவ்வளோ போக்கிமன்ஸ் வந்து செல்சன்ஸ் பண்ணாதுன்னா நான் இது போட்டிருக்கேன், லுயர் போட்டிருக்கேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போக்கிமன்ஸ் வந்து இவ்வளோ ஸ்பீடஸ் பண்ணாவது. எக்ஸ்பெஷல் டிஃபென்ஸ், ஓகே, இதெல்லாம் நான் மோஸ்ட் யூஸ் பண்ணதே இல்லை, எதுக்கு கேம் கொடுக்குறாங்கன்னு கூட தெரியலங்க. இதை ஒன் டைம் யூஸ் பண்ணும்போதே வந்து என் போக்கிமன் மட்டும் அடிச்சு கொண்டுடுறாங்க, நமக்கு எதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம இப்போ அடிச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக நமக்கு வர ஆரம்பிச்சிருது. இன்னொரு மேக்னிமேட்டா, ஐயோ ஆல் த ரன்னவே, ஜெய்ஸு, நைஸு. இதுக்கப்புறம் என்னால் சண்டை போட முடியாது மக்களே, நான் பாவம், நான் சீரியஸ்லி பாவம். ஓகே, இந்த பவர் பிளான்ட்டில் கீழே வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு ஒரு தண்டர் போடு ஓபி. ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரிக் டைப் போக்குமான்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டர் அப்படிங்கிற எபிலிட்டி. கண்டிப்பாக வந்து இந்த எபிலிட்டி வந்து நான் எடுத்தாலே 100% வந்து நான் வந்து ஜாப்டோஸ்க்கு போட்டுருவேன், பிகாஸ் என்னோடய ஃபேவரேட் எபிலிட்டி. ஐயோ என்னடா இது, ஐட்டம்னு சொல்லி எடுத்தால் எலக்ட்ரோட் வருது, ஓ மை காட். ஸோ ஓகே, சாரி சார், நீ போ தாக்கவன. ஆக்சுவலி வந்து இதை நம்ம இப்போ பேட்டில் பண்ணி இதை கொண்டுடணும், 4.5 நிமிஷம் தான் டைம் இருக்குது, 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. இதை பேட்டில் பண்ணி நம்ம ஃபெயிண்ட் ஆக்கணும் பிறகு தான் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கேட்ச் பிடிக்க சான்ஸே கிடைக்கும். ஐயோ இவன் டிஃபென்ஸை குறைக்கிறானே, அதுதான் நினைக்கிறேன், டிஃபென்ஸ் வந்து ஹார்ஸ்லி ஃபீல். ஐயோ, ஓகே, நீ பண்ண தப்புக்கு இந்த ஃபயர் பஞ்சு வாங்கிக்கோ, கொமட்டில் குத்துங்கிற மாதிரி. ஆக்சுவலி காமட் பஞ்சுன்னு கூட ஒன்று இருக்குது, நான் அதை சின்ன வயசில் வந்து கொமட்டில் குத்துற பஞ்சுன்னுவேன், நல்லா தான் இருக்கும். ரைட்டு, ஏய் இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபுல்லாக இருக்காங்க, 2 தடவை டிஃபென்ஸ் ஆர்ச்சி ஃபில் போட்டாங்க, இன்னும் 1 தடவை போட்டு தண்டை போல் போட்டால் நான் காலி இங்கே ஃபுல் ஹெல்த்துக்கு குறைஞ்சிருங்க. அதனால் அந்த டிசனை நான் டீ குடி உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் போட்டு அவனை அடிக்கிறேன், சித்திரமான்னு பார்த்தா இல்லையே, இன்னும் ஒரு நான் அட்டாக் போகிறதுக்குள்ள அவனை அடிச்சிருவா, அதனால் நான் போக்கிமனை ஸ்விட்ச் பண்ணிடுறேன், அர்க்னைன் எடுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த போக்கிமன் வந்து என்கிட்ட எதுக்கு இருக்குன்னு தெரில, நான் அதை எதுக்கு எடுத்துன்னு தெரில, அந்த மாதிரி இருக்கு. நான் எந்த பாட்டிலுக்கு மோஸ்ட் யூஸ் பண்ணுறது, அட்லீஸ்ட் வந்து இந்த ஆர்க்னைன் வந்து இப்போயாச்சும் நமக்கு பயன்படுது. ஆர்க்னைன் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக், ஓ மை காட், பரவாயில்லையே, பயங்கரமானது குறையுது. ஆக்சுவலி டிஃபென்ஸ் அது இதுக்கு போட்டிருந்தா கூட காலியாக இருக்கும் உங்களுக்கு, ஒரே ஒரு பைட்டு முடிச்சு விட்டுலாமா? ஆஹா பரவாயில்ல, ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரிக் டைப் போக்குமான்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், ஸ்பீடு தான், ஸ்ட்ராங் விட ஸ்பீட் கொஞ்சம் அதிகம் கொண்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை நம்ம பிடிக்கிற சான்ஸ் கிடச்சிருக்கு, இதை நம்ம பிடிச்சிடலாம். ஓ மை காட், ஓ ஃபெரோஷியஸாக இருக்குடா.
ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஹைலைட் என்ன நம்ம இதெல்லாம் வந்து ஒரே ஐட்டமில் பிடிச்சிடும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஜாப்டாஸ் வந்து என்கவுண்டர் பண்ண என்கவுண்டருங்கிறது வந்து கொலை பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. என்கவுண்டர்னா அவனை நம்ம பார்க்கறது, இந்த கேமில் வந்து ஜாப்டாஸ் இருந்துச்சுன்னா அவனை நம்ம பார்க்கறது, கேமில் வந்து எலக்ட்ரோ இருந்துச்சுன்னா அவனை நம்ம பார்க்கறது, நம்ம போகிற வழியில் வந்து அவன் வரான் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போவும் நான் ஒன்று சொல்லுவேன், ஜாப்டாஸ் வந்து ஒரே போக்கி பால், ஒரே அல்ட்ரா பால் என்ன வந்து பிடிச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? அதுதான் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம், ஜாப்டாஸ் வந்து ஃபஸ்ட்டு த்ரோ வந்து மிஸ் ஆகிடும், செகண்ட் த்ரோ வந்து கன்ஃபார்ம் வந்து பிடிச்சிருவேன். அதை ஃபஸ்ட்டு த்ரோ வந்து ஜாப்டாஸ் மாதிரி படாது, கீழே விழுந்துடும் ஓகேங்களா, பை மிஸ்டேக். ஏய் வீசிங்டா 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 கோஃபிங்கோட நெக்ஸ்ட் பால் விஷன், இவனு வந்து நான் ஒரு ஐட்டம் பிடிச்சிருவேன். நான் போடுறா போடுறா எடுத்துடா எடுத்துடா பேக். இவனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ராஸ்பெரி கொடுத்துருவோம், ஆக்சுவலாக கோல்டன் ராஸ்பெரின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை என்கிட்ட இப்போ இல்லை. ஆஹா, நான் ராஸ்பெரி இல்லாமல் தான் இவனை தூக்கி போடலான்னு இருக்கேன். சரி ஓகே, மீன் அல்ட்ரா பால் எடுத்துட்டு தூக்கி போட்டுட்டேன். நைஸ், எனக்கு தெரிஞ்ச சிங்கிள் அட்டம்பில் கேப்சரேட் வேறு நினைக்கிறேன். மூணு, எஸ் எஸ் பூக்கி போல் தூக்கி போட்டு கேப்சர் ஆகாமல் இருப்பானுங்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃபைன், ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பீரியஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, சீரியஸ் எனக்கு அதுதான் பிடிக்கல. கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும், ஒரு போக்கிமான பிடிச்சேன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். அது இதெல்லாம் ஃபஸ்ட் அட்டம்பில் பிடிக்கிறேன்ல, ஸோ ஃபஸ்ட் நியூ போக்கிமான்ஸ் என்னோட பாக்கெட் எக்ஸ்க்கு இதெல்லாம் குடிச்சிடும். நம்ம ப்ரொஃபஸர் ஓகே கணிச்சிடலாம், அது மேக்னமேட் தான் நினைக்கிறேன். ஓகே மேக்னமேட் தான். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம மேலோட்டமே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது இந்த இடம் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப சின்ன பிளேஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஜெண்டரி பேர்ட் போக்கிமான் இருக்கிற இடத்த வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து காமிச்சிருக்காங்க, அது வந்து இந்த பவர் பிளான்ட் தான். இன்னொரு லியூர் எடுத்து போட்டுக்கிறேன் நான், கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. லியூர் எடுத்துனேன், போட்டுட்டேன், ஒரு ரேர் கண்டி கிடச்சிருக்கு, சூப்பர் நைஸ். சீரியஸ்லி அது நமக்கு ஹெல்ப் பண்ண நிறையா. ஆக்சுவலி இந்த இடத்துல மட்டும் நமக்கு 6 ரேர் கண்டி கிடச்சிருக்கு. அந்த ட்ரெயினர் நம்ம கொண்டோம்னா அவனுக்கிட்டேருந்து நமக்கு ஒரு 5 ரேர் கண்டி கிடைக்கும். இங்கேருந்து எடுத்தது ஒன்று 6, மொத்தம் இந்த கேமில் 21 ரேர் கண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே எடுத்துடும். பர்ற வால்ட்டை புரிஞ்சு நம்ம தோர்த்தது. கைஸ் எனக்கு பயட் பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, சங்கீதம் இருக்குது கீஸ் மேலே. ஐயோ இங்கிட்டா, இங்கே பாருங்க, இங்கே இருக்குது மஞ்சள் கலரில் மஞ்சள் காட்டு மைன் ஆகாது, அது என்னன்னு தெரியலையே. அடங்கப்பா மவனே அடப்பாவி. ஓகே, என்கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்கான்னு பார்த்துனேன். அதுதான் ஜாப்டோஸு, அதை பார்க்க அப்படி இருக்கும். ஆனால் செம்ம ஃபெரோஷியஸு, க்யூட்டாகவும் இருக்கும் லைட்டாக. ஓ மை காட், அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சீரியஸ்லி. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ஐயோ அந்த ஓ மை காட் பொண்ணு மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ நோ, ஒரு சேவ் அடிச்சு விட்டுறேன். ஐயோ அழுகு வருதுங்க சீரியஸ்லி, எனக்கு இந்த போய் மனு கண்டிப்பாக பிடிச்சா ஒன்று இல்லாட்டி நான் வாழ்க்கையை விருத்துறேன். நான் வேண்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஜாப்டோஸ் 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 மாட்டிக்கோ ஜாப்டோஸ் இன்ட்ரெஸ்டிங் ரிட்டர்ன் மாட்டிக்கோ ஜாப்டோஸ் அப்படின்ட்டு. ஆனால் போய்க்கு மனம் பிடிக்க வந்தவன் நான் ஒன்று மறந்துடுறேன், அது 50 லெவல் இருக்குங்கிறத மறந்துடுறேன். நான் டேரெக்டாக வேறு போயிட்டேனே. ஒய்யோ டேய் டேய், மின்சாரம் தாக்குதுடா. ஓ மை காட், ஜாப்டோஸ் ப்ளீஸ் என்ன இது பண்ணிடாது, ஜாப்டோஸ் கம் ஆன் இது பண்ணிடாது. ஓகேடா நம்ம போட்டு. ஐயோ இப்போ பயங்கரமாக இருக்குடா. ஓ மை காட், இந்த ஜாப்டோஸோட ரக்கு அந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் உடச்சிக்கிட்டு போதே. சரி விடு, அது 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 அப்படி தான் மறக்க மாட்டேங்குது. ஜாப்டோஸ்க்கு என்ன எலும்புல இருக்காது போல இருக்குது. ஓகே ஃபைன், இது என்ன ஃபயர் பஞ்சு கொடுப்பேன், எலக்ட்ரிக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேர்ன் ஆயிடுச்சுன்னா போதும், ஓடு. ஓ மை காட், என்னோட சார்ஜரை போட்டு தள்ளிடுச்சுங்க இது. ஐயோ சோக்கு, அடுத்த பொக்கிமான் என்னால் எதுவும் பண்ண முடியாது. டாக்ஸிக் 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 இல்லை பேர்ன் ஏதாச்சும் பண்ணணும் இதை. ஓகே நம்ம இது என்னோட இவி எடுத்துகிறேன், இப்போ சிசிலிய சைடு போட்டுட்டு அவரை ஃபஸ்ட்டு போன் ஆக்கி விட்டுறேன். நான் என் இவி கூட தாங்க முடியல, சிசிலிய சைடு எடுத்துகிட்டு போட்டுருந்தேன். கண்டிப்பாக 100% போன் டேமேஜ் இருக்குது, அதனால தான் இதை போடுறேன். நல்ல வேலை தப்பிச்சுது, என்னோடய க்யூட்னஸ் சைஸ் நான் தப்பிச்சு, அதாச்சு இவியோட க்யூட்னஸ் சைஸ் நான் தப்பிச்சிட்டேன். சிசிலி சைடுக்கு பதிலாக நான் இதை போட்டுட்டேன். ஓகே ஃபைன் 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 ஃபைன், ஒரு விதத்தில் நல்லது, ஏன்னா வந்து ஹெல்த்தி ஆகிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ நான் ஹெல்த் எனக்கு ஏறிக்கிட்டே இருக்கும், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது அடிக்கிற ஒரு அடியில் நான் போ காயிடும் நினைக்கிறேங்க. இது என்ன பண்ண போகுது, என்ன பண்ண போகுது, சிசி சைடு போட்டுருமா. ஓகே அவனுக்கு ஒரு பேர்ன் டேமேஜ் நம்ம கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டிஸ் அதை மட்டுமே 10 தடவை போட்டுருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக சித்திருந்திருக்கும். அவ்வளோதான், எப்போன்னா அவ்வளோ கம்மியாக குறையுது பரவாயில்ல. அட்லீஸ்ட் பேர்ன் டேமேஜ் ஆச்சு, 100% அக்வரேஜ் இருந்ததுனால அவனுக்கு ஃபுல்லாக பேர்ன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மறுக்கியாசாலை தான் ஜாப்டாஸ். ஆனால் இதுக்கப்புறம் நம்மளோட போக்குமன் ஈவியை வந்து பார்த்திங்கன்னா 47 லெவலுங்க, அதையே வந்து பார்த்தீங்கன்னா லைக் எலக்ட்ரிக் டைப் அட்டாக் போட்டு கதரை விட்டானுங்க. அப்போ பார்த்துக்கோங்க ஜாப்டோஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லான லெஜெண்டரி பேர்ட் போக்கிமான் அப்படின்ட்டு. என்னோடய ஃபேவரட்டான போக்கிமான் இது தான் ஜாப்டோஸ், மற்ற எதுவும் பிடிக்காது. ஜாப்டோஸ் ஆர்டிகோ நான் பிடிக்கும், மால்டர்ஸ் அந்தளவுக்கு பிடிக்காது, பிகாஸ் மால்டர்ஸோட ஃபயர் அபிலிட்டி அந்தளவுக்கு நிறைய சூஸ் ஆகாது. ஆஹா வீனஸ் சார், ஆஹா இவனுக்கே இருக்கிறான் வீனஸ் சார். எனக்கு தெரியல, எனக்கு அந்த வீனஸ் சாரோட
பின்னாடி வடிவம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சத்தியமாக நல்லா இருக்குங்க. ஃபிசிக்ஸ் அப்படி இப்படி ஆடுது ஏன்னு தெரில. வீனா சார் நீ சரியில்லை, வீனா சார் இல்லை நான் சரியில்லையா தெரில. ஓகே வாட் எவர், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும் யார் யாருக்கெல்லாம் வீனா சார் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. அட பாவிகளா பேசிகிட்டு இருக்கும்போது கொண்டுட்டாண்டாவன் ஜாப்டோஸ். டே ஜாப்டோஸ், இந்த நாள் உன்னோட கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ. கண்டிப்பாக நான் பிடிச்சி தருவேன், இன்றைக்கி கூட பிடிச்சி தருவேன் கேலண்டரில் குறிக்கிறதுக்கு முன்னாடி. நிடறியணும் இதெல்லாம் கண்டிப்பாக தாங்க போகிறது கிடையாது. நான் வேறு எடுத்து போட்டுட்டேன், என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமாக தெரியல. இவனுச்சு பாய்சன் டபுள் கிக் எதுவுமே வளர்க்காது. என்ன ஜாப்டோஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் டைப் போக்கிமான், மூசா ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லா எலக்ட்ரிக் டைப் போக்கிமான்ஸும். போடு கொண்டுட்டானுங்க, இதுங்களுக்குலாம் ஸ்பீடு அதிகமாக இருக்குங்க எலக்ட்ரிக் டைப் போக்கிமான்ஸ்க்கு. அது நம்ம ஒரு போக்கிமான் ஸ்விட்ச் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அடிக்கும். ஸ்விட்ச் பண்ண பிறகு நான் ஒரு போக்கிமான் வச்சு அட்டாக் பண்ணால் கூட என் அட்டாக் அங்கே போய் விட்டதுக்குள்ள அதை ஃபஸ்ட்டு நான் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நான் அடிப்பேன். ஆ அருக்கனை, யுவர் மை லாஸ்ட் ஹோப் டியூடு, கமான் டியூடு. லெஜெண்டரி போக்கிமான், லெஜெண்டரி ஃபயர் போக்கிமான் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பேரே இருக்குடா, கெடுத்துறாதடா ப்ளீஸ்டா. ஈவிக்கு யூஸ் பண்ணி விட்டுலாமா? சூப்பர் போஷன் இல்லை இல்லை, கண்டிப்பாக நான் ஈவிக்கு வந்து சூப்பர் போஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி மேக்ஸ் போஷன் ட்ரை பண்ணிடலாம் ஈவிக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அது அடித்தனா சீக்கிரமாக அது ஹெல்த்து குறைஞ்சிருது, நிறைய பேர் குறையுது. சூப்பர் பொசிஷன் 6 HP நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் என்னோட அர்க்கணும். சாக்ரிஃபைஸ் பண்ணி ஈவிக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்கேன். ஈவி கண்டிப்பாக வந்து நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். ஈவி கூட இல்லாட்டியும் இது இது அடிக்கும் போன் டேமேஜ் அது இறந்துடும் நினைக்கிறேன். ஈவி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிட்ஜோட்டோ ட்ரை பண்ணி பார்க்கணுமா கடைசி ஒரு தடவை? ஓகே பிட்ஜோட்டோ எடுத்துருவோம் நம்ம. பிட்ஜோட்டோ லைக் நல்லா தான் இருக்கும். என்ன இது ஒரு அடி செத்துருங்க. இந்த பேர்ட் போக்கிமா வந்து நான் லீஃப் கிரீன் விளையாடும் போது அவ்வளோ பாப்புலரான பேர்ட் போக்கிமா. நான் இப்போ வந்து இது காமனாக கிடைக்குது, வெறுப்பாக இருக்குது. இது முடி இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும், பின்னாடி இருக்கும் நல்லா வளரும். அது இப்போ வளர மாதிரி காட்டலாம், ரொம்ப சின்னதாக காமிச்சிருக்காங்க. சூப்பர், இப்போ இது செத்துருன்னு நினைக்கிறேன். பேர்ன் டேமேஜில் செத்துருச்சு செத்துருச்சு செத்துருச்சு. எஸ் ஓ மை காட் இட்ஸ் மீ, ஓ மை காட், ஓ மை காட் இஸ் ஆப்டஸ் அப்பியர்டு. ஓகே முடிச்சிடலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட் ராஸ்பெரி கொடுப்போம், ராஸ்பெரி கொடுப்போம். இது வந்து ஓடிடக்கூடாது, அது வரை ஒரு விஷயம் நம்ம வந்து கான்சியஸாக இருக்கணும். நம்ம நிறைய ராஸ்பெரி போட்டோன்னா அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டு ஓடி போயிடும் வைத்தியகாரர் ஜாப்டோஸ். ஓ மை காட், ஓ மை காட், பிடிச்சிடுறா. ஐயோ குறைய மாட்டேது. ஓகே கைஸ் நீங்கள் நான் சொன்ன நம்ம சத்தியமாக இது கட்டு கிடையாது, 100% கட்டு கிடையாது. ஒரு தடவை யூஸ் பண்ணுவேன் என்னோட அல்ட்ரா பால் கீழே விழுந்துடும் ஓகேவா. ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் போதுன்னு நீங்களே பாருங்களேன். ஐயோ அந்த கண்குள்ளா காட்சியை வந்து இப்போ போடுவேன் மிஸ் ஆகிடும். ஆக்சுவலாக அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு 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 0.10 ms வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ போடுவேன் மாட்டிக்கும் பாருங்க. இட்ஸ் நாட் ஈவன் என் எக்ஸலண்ட் கிரேட். அது எக்ஸ்பி நமக்கு கிடைக்கிறதுக்கு 1, 2, 3 வடிவத்தை பிடிக்காதவங்க அந்த உலகத்தில் யாராச்சும் இருப்பாங்களா? கண்டிப்பாக யாரும் கிடையாது. ஸோ வந்து சீரியஸ் இது வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லெஜண்டரி பேர்ட் போக்கிமான். நிறைய போக்கிமான் ட்ரெயினர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச போக்கிமானும் கூட. இதோட ஸ்டாட்ஸ்லாம் நம்மளே பார்த்துருந்தோம். லெஜண்டரி பேர்ட் போக்கிமான் அது போதுமேங்க, வேறு என்னங்க நமக்கு தேவை? சூப்பருங்க இதானா? ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இதுக்கு என்னென்ன மைனஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிடணும். ஆக்சுவலாக நிறைய ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜாப்டோஸ் அப்டேட் இது பண்ணிடுறாங்க. ஓகே வாட் எவர் இட் இஸ்ங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருந்துருப்பீங்க, பிடிச்சிருந்துருக்கும். ஏன்னா ரொம்ப ஜாலியாக வந்து நான் என்ஜாய் பண்ணி நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணேன். என்ஜாய் பண்ணி மறுபடியும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ரெக்கார்டிங் திஸ் லைவ் திஸ் வீடியோ ஃபார் 2 times ஓகேங்களா. ஹவ்எவர் கைஸ் ஐ லவ் யூ ஆல், யூ ஆல் லைக் என்னோட பிவி மாதிரி நீங்களாம் ஓகேவா, கொஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களை. ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் மை ஈவி. ஆமாங்க சீரியஸ், க்யூட்டாக பண்ணதில்லை. ஆமாம் செம்ம க்யூட்டாக தான் இருக்குது, பிகாஸ் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஆசம். ஓகே ஐஸ் வச்சிடலாம் போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷோ யூர் சப்போர்ட்ஸ். அச்சோ ஈவி அப்படி பார்க்காது. ஓகே ஃபைன், ஷோ யூர் சப்போர்ட்ஸ். டெய்லி லைவ் இருக்க மறக்காம வந்து பாருங்கள், உங்களோட சப்போர்ட் எக்ஸிக்கமாக தெரிவிங்க. ஸோ நாளைக்கு வேற லெவல் ஸ்ட்ரீம்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட் இஸ் பப்பிம் நரேஷ் ப்ளேஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்பர் பார்ப்போம். பாய் கைஸ்.